வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 63 நாயன்மார்களில் ஒருவராக திகழக்கூடிய மெய்ப்பொருள் நாயனாருடைய கதை. இந்த மெய்ப்பொருள் நாயனார் மற்ற நாயன்மார்களை விட மிகவும் சிறந்தவர் அப்படின்ட்டு நாம் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம். அப்படி என்ன தான் ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கு, எதனால் இவர் வந்து ரொம்ப சிறந்தவர்னு சொல்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க மெய்ப்பொருள் நாயனாருடைய வாழ்க்கை கதையை பார்க்கலாம். இவர் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் அப்படின்ற பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்தவர். அதனால் இவர் ஒரு குறுநில மன்னர். இவர் வந்து மெய்ப்பொருள் நாயனார் என்ற பெயரோடு தான் வந்து எல்லாருமே அழைக்கிறாங்க. ரொம்ப சிவபக்தி, சின்ன வயசுலேருந்தே சிவன் மீது அளவற்ற பற்று கொண்டவராக இவர் வாழ்ந்துட்டு வராரு. தினமும் சிவபெருமானை வழிபடுவார். அது மட்டும் இல்லாமல் திருநீர் பூசிக்கொள்வது, ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க யாராவது திருநீர் அணிஞ்சிக்கிட்டு ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு வந்தால் அவர்களை வந்து சிவனாகவே பார்ப்பார். அது வந்து சிவ வேடம் தரித்து வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவனை போலவே வேடம் தரித்து வருதல். அப்படி சிவ வேடம் தரித்து வருதல் தான் வந்து மெய்ப்பொருள், உண்மையான பொருள் அப்படின்னு நம்பக்கூடியவராக இருந்ததுனால இவரை மெய்ப்பொருள் நாயனார் என்று ஒரு காரண பெயராகவே நிறைய பேர் கூப்பிட்டதாக சொல்கிறாங்க. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பொய்ப்பொருள், சிவன் மட்டும்தான் மெய்ப்பொருள். அதே மாதிரி சிவனை வழிபடுபவர்கள், சிவ வேடம் தரித்தவர்கள் எல்லாமே மெய்ப்பொருள் என்று நம்பியவர் இந்த நாயனார். சரி, இவர் யார் கூடமே வந்து அவ்வளவு பகை பாராட்ட மாட்டார், ரொம்ப அன்பாக இருப்பார். மற்ற நாட்டு மன்னர்களோடும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். இணக்கமான ஆட்சியை தான் அவர் செய்துட்டு வரார். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு எதிரி இருக்கான், அவனுடைய பேர் முத்தநாதன். அந்த முத்தநாதன் மட்டும் இவரை வந்து எதிரியாகவே பார்த்துக்கிட்டு பல தடவை இவர் கூட வந்து சண்டைக்கு வரான், பல தடவை போர் பண்ணியாச்சு. இருந்தாலும் வந்து அவன் ஓயவே இல்லை. ஏன்னா மெய்ப்பொருள் நாயனாரை அவனால் வெல்லவே முடியவில்லை. இவர் சிவபக்தியிலும் வல்லவர், சக்தியிலும் வல்லவர். அதனால் போர் செய்யக்கூடிய திறன் இவருக்கு இருந்ததுனால இவரை அவனால் ஜெயிக்கவே முடியலை. அதனால் முத்தநாதனுக்கு எடுத்ததெல்லாம் தோல்வியாகவே அமையுது. அப்போ அவனுக்கு எப்படியாவது இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்ற மனசுக்குள்ளே தோணுது. சரி, என்ன பண்ணால் வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட மெய்ப்பொருள் நாயனார்கிட்ட இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுறான். நவனிக் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்கிறேன், அது மாதிரி அவனுடைய ஆயுதமாக இருக்கக்கூடியது எது, அவனுடைய வீரியமான செயல்கள் எது, என்ன பண்ணால் அவனை ஜெயிக்க முடியும், அவனுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து அவன் ஆராய்ச்சி பண்ணுறான். அவன் நிறை குறைகள் என்னென்ன எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுறான். எப்படியாவது அவனை வீழ்த்தினோம் அப்படின்னு பார்க்குறான். அப்போ எந்த வகையுமே கிடைக்கல. கடைசியாக அவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு வகை வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபக்தி. ஏன்னா சிவபக்தியினால் மட்டுமே அவனை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரான். சரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிவ வேடம் தரித்து கொள்ள வேண்டும், சிவனை போல வேடம் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணுறான், உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கிறான், கழுத்தில் ருத்ராட்ச மாலையை அணிஞ்சிக்கிறான். அப்போ ஒரு அடியவர் போலவே மாறுகிறான். தன்னுடைய ஆடை அணிகலன் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிவனடியார் போல மாற்றிக்கிறான். சிவனடியாரை சிவனாகவே பார்க்கக்கூடியவர் மெய்ப்பொருள் நாயனார். கூடுதலாக என்ன பண்ணுறான், கொஞ்சம் ஓலைச்சுவடியும் கையில் எடுத்துக்கிறான். அதனால் அவனை தூரத்துலேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு சிவனடியார் போல தான் நினைப்பாங்க. அப்போது எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டு அந்த ஓலைச்சுவடிக்குள்ளே ஒரு கத்தியை மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிறான். இது வெளியில் இருக்கிற யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறான். மெய்ப்பொருள் நாயனாரை இதே வேடத்தில் சென்று வீழ்த்துவது என்பது தான் அவனுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுறான், அவருடைய அரண்மனைக்குள்ளே போகிறான். இப்போ அரண்மனைக்குள்ளே போகும்போது எல்லோரும் தடுப்பாங்க இல்லையா, எல்லாருமே இப்போ அரசனை பார்த்துட முடியாது. ஆனாலும் அவர் என்ன சொல்லி வச்சுருக்கார், மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியார்கள் வந்தால் அவர்களை தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவே போட்டிருக்கார். அதனால் சிவனடியார்கள் யார் வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் விட்டுருவாங்க, சரி போயிட்டு வாங்க, உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க, ஐயா உள்ளதாக இருக்கார் பார்த்துட்டு வாங்கன்னு அமுச்சு வச்சுருவாங்க. மீதி யாராவது வந்தால் ஏன், எதுக்கு, என்ன என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோதிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அதனால் முத்தநாதனுக்கு இந்த விதமான கேள்விகளோ அல்லது சோதனைகளோ இல்லாமல் போது ரொம்ப எளிமையாக என்ன பண்ணுறா,
உள்ளே அந்த அரண்மனைக்குள்ளே போயிடுறான். அப்போ எல்லாரையும் தாண்டி போயாச்சு. அப்போ அரசன் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள் அந்த புறத்துக்குள்ளே வந்து நுழையணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய வாயில் காப்பன் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், தடுத்து நிறுத்துகிறான். சரி, அவனுடைய பேர் வந்து தத்தன், தத்தன்ற சேவகன். அவன் முத்தநாதனை தடுத்து நிறுத்துகிறான். அதுக்குள்ளே அந்த மெய்ப்பொருள் நாயனார் அங்கே வந்துடுறார். இப்போ சிவனடியார் வேடத்துலேருந்து முத்தநாதனை பார்த்து அவரை வந்து அவர் கூட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்து முத்தநாதன் என்ன பண்ணுறான், உங்கள் கூட தனியாக பேசணும், அதனால் வந்து பூஜை அறைக்கு போய் பேசுவோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா இங்கிருந்தால் வந்து அவனை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மற்ற எல்லாருமே விட்டுட்டாங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த அந்தப்புற காவலன் இருக்கானே தத்தன், அவன் வந்து ரொம்ப விசுவாசமான ஆளாக இருக்கான், அதனால் நம்மளை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ பூஜை அறைக்கு போன பிறகு ஒரு பீடத்தில் அவரை அமர வைக்கிறான். அதுக்கு பிறகு சிவனடியாரை மெய்ப்பொருள் நாயனார் வணங்குகிறார். அப்போ தான் வந்து மெய்ப்பொருள் நாயனார் கேட்குறார், நீங்கள் வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த முத்தநாதன் என்ன பண்ணுறா, மன்னா, சிவபெருமான் அருளி செய்த ஆகம நூல் ஒன்று என்னிடம் உள்ளது. ஏன்னா சிவபெருமான் அருளி செய்த ஆகம நூலே எங்கிட்ட தான் இருக்குது, அது வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எளிமையாக மோட்சம் கிடைச்சிடும், நீ மேலோகத்துக்கு எளிமையாக போய் சேரலாம். அதனால் உங்களுக்கு மேலோக வழியை காட்டுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை உண்மைன்னு நம்பின அந்த மெய்ப்பொருள் நாயனார் என்ன சொல்கிறாரு, ஐயனே, நீங்கள் ஆகம நூலை வாசித்து எனக்கு அருள் செய்யுங்கள். நீ வாசிங்க, நீங்கள் வாசிக்கிறது மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்குன்னா அதை விட பெரிய பேர் பாக்கியம் வேறு எனக்கு என்ன இருக்குது, அதனால் வாசிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த வாசிங்கன்னு சொல்லிட்டு சிவனடியார் அமர்ந்திருக்கக்கூடிய, அதாவது முத்தநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பீடத்துக்கு கீழே தன்னுடைய தலையை சாத்து வணங்குறாரு மெய்ப்பொருள் நாயனார். இதுதான் சரியான தருணம்னு பார்த்துட்டு இருந்த அந்த முத்தநாதன் என்ன பண்ணுறான், ஓலைச்சுவடிக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த அந்த கத்தியை எடுத்து மெய்ப்பொருள் நாயனனுடைய முதுகில் குத்துறான். இப்போ இந்த காரியம் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ஒன்றா மெய்ப்பொருள் நாயனாருக்கு இருந்தது. இன்னும் திடீர்னு இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே வந்து எண்ணம் தோன்றியது. ஆனாலும் இதை அவனால் வந்து வெளிப்படுத்த முடியல. ஆனால் பக்கத்தில் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த அந்த சேவகன் தத்தன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், நொடி பொழுதில் ஓடி வந்து கை அந்த இடையில் வச்சுருந்த அந்த உரை வாளை உருவி முத்தநாதனை குத்த போகிறான். அப்போ இந்த நேரத்தை எதிர்பார்க்கவே இல்லை மெய்ப்பொருள் நாயனார். ஏன்னா அவன் இங்கே வந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்ருப்பான்னு இவருக்கு தெரியாது. சரி, ஆனாலும் இந்த நேரத்தில் அவன் தனக்கு உதவி தான் செய்ய வந்திருக்கான்ற மெய்ப்பொருள் நாயனாருக்கு தெரிந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரு, தத்தா, இவர் நம்மவர் அப்படின்னு சொல்லிடுறார். அவர் எதுவும் பண்ணிடாத, அவர் நம்மவர்ன்றார். நம்மவர் அப்படின்னா இவர் சிவ வேடம் தரித்து வந்திருக்கக்கூடியவர், அதனால் இவரும் சிவனடியார் தான். சரி, உள்ளே இருக்கக்கூடிய ஆள் யாராவனா இருக்கட்டும், அவன் என்னை கொலை பண்ணுற நோக்கத்தோடு வந்திருக்கட்டும், என்னை என்னவனா பண்ணுற நோக்கத்தோடு வந்திருக்கட்டும், என்னை அழிக்கிற நோக்கத்தோடு வந்திருக்கும், எந்த நோக்கத்தில் வேண்டுமானாலும் வந்திருக்கட்டும், ஆனால் அவன் சிவ வேடம் தரித்து வந்திருக்கிறார். அப்போ சிவ வேடம் தரித்து வந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சிவன்தான். அதனால் சிவன் வேடம் தரித்த அந்த முத்தநாதன் நம்மவர், தத்தா, இவர் நம்மவர் அப்படின்றார். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, இவருக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாமல் நம் நாட்டின் எல்லை வரை கொண்டு போய் விட்டு விட்டு வா அப்படின்றார். வேறு யாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கல, இவருக்கு, இவரை நம்பி மெய்ப்பொருள் நாயனார் சொல்கிறார், தத்தா, இவரை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த நாட்டு எல்லையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு, அதாவது தப்பிக்கு விட்டுரு அப்படின்றார். அதே மாதிரியே அந்த கொடியவனான அந்த முத்தநாதனை நாட்டினுடைய எல்லை வரைக்கும் பத்திரமாக கொண்டு போய் விட்டு வரான் தத்தன். ஏன்னா அந்த செய்தி தெரிஞ்சு அந்த நாட்டில் இருக்க எல்லாருமே கொதித்தெழுந்து அவனை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரண்டு வராங்க. ஆனாலும் இந்த தத்தன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்டலாம் வந்து இவனை காப்பாற்றி, முத்தநாதனை காப்பாற்றி ஊர் எல்லையில் கொண்டு போய் விட்டுட்டு மெய்ப்பொருள் நாயனார்ட்ட வந்து சொல்கிறான், அரசே, தாங்கள் சொன்னபடியே நாட்டின் எல்லை வரை கொண்டு போய் விட்டு விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டதும் மெய்ப்பொருள் நாயனார் என்ன சொல்கிறாரு, இன்று நீ எனக்கு செய்த பேருதவியை போல எனக்கு யாருமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விட்டுறார். ஒரு அந்த உயிர் விடும்போது அவருக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. ஏன்னா
ஒரு ஏழை அடியவரை நாம் வந்து துன்புறுத்திட்டோம், சிவ வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சிவனடியாரை நாம் வந்து துன்புறுத்திட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு அவர் இறக்கவில்லை. அவரை வந்து பாதுகாப்பாக எட்டுன்னு போய் விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு, மன மகிழ்வோடு அவருடைய உயிர் வந்து பெரியது. அதே மாதிரி இன்னொன்றும் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து சிவ வேடம் பூண்டு வந்து தவறு செய்துட்டான்றதுக்காக வரக்கூடிய சிவனடியார்கள்லாம் வந்து இதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை ஒதுக்கி விடாதீர்கள் சரிங்களா. சிவனடியார்களுக்கு நான் எந்த விதமான மரியாதை கொடுத்தனோ இனி வரக்கூடியவர்களும் அதே விதமான மரியாதை கொடுத்து சிவனடியார்களை பாதுகாத்து உபசரித்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த நேரத்தில் சிவபெருமான் பார்வதியோடு இடவ வாகனத்தில் தோன்றி அவருக்கு வந்து முக்தியை கொடுக்குறார். இப்போது முத்தநாதன் எதுக்காக வந்தான், இவருக்கு முக்தி தரக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தான். ஆனாலும் அவன் செய்தது வேற, இருந்தாலும் இவர் அதை நம்பினார். அதாவது அவன் வந்தது நமக்கு முக்தியை தருவதற்காகத்தான் என்று நம்பினார். முத்தநாதன் வந்தது முக்தியை தருவதற்காக இல்லை. ஆனாலும் மெய்ப்பொருள் நாயனாருக்கு முக்தி கிடைக்கிறது, ஏன்னா அவர் நம்பினார் நமக்கு இதனால் முக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால் அவருக்கு நிகழ்ந்தது ஒன்றாக இருந்தாலும் அவர் எதிர்பார்த்ததே நடந்தது, அவர் எதிர்பார்த்தபடியே அவருக்கு இறைவன் முக்தியை கொடுக்கிறார். இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவனை நம்பும்போது முழுமையாக நம்ப வேண்டும் சரிங்களா. அதுக்கு இடையூறுகள் என்ன வரலாம், ஆனால் இறைவனை முழுமையாக நம்பினால் அந்த இறை நமக்கு நன்மை செய்யும். எந்த கடவுளாகனா இருக்கலாம், இங்கே சிவனை சொல்கிறாங்க. எந்த கடவுளாக இருந்தாலும் எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, முழுமையாக நம்ப வேண்டும். சரணாகதி தத்துவம்னு சொல்லுவாங்க, நீங்கள் தான் எல்லாமே, உங்களை நம்பி வந்துட்டோம், எங்களை காப்பாற்ற வேறு யாருமே கிடையாது. அதனால் இன்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்கு இருந்தாலும் இந்த துன்பம் மட்டுமில்லை, எந்த துன்பம் வந்தாலும் எங்களை வந்து காக்கக்கூடிய கடவுள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை கெட்டியமாக பிடிச்சிங்க, விடவே விடாதீங்க, எந்த சூழ்நிலையிலும் விடாதீங்க. அதனால் 1000 துயரங்கள் வந்தாலும் கூட கடவுள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். இதுதான் வந்து இறை சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடியது, இதுதான் வந்து ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய செய்தி இதுதான், சரணாகதி தத்துவம். அப்படி மெய்ப்பொருள் நாயனார் இறைவனை சரணடைந்து விட்டார், அவர் மூலமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றார். அக இலக்கியத்தில் காண்பவையெல்லாம் அவையே பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்கே பக்தி இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய எல்லாமே சிவன் என்ற நோக்கத்தோடு தான் இவர் மெய்ப்பொருள் நாயனார் பார்க்கிறார். ஏன்னா சிவன் மட்டும்தான் உண்மையானவர் சரிங்களா, அதனால் மெய்ப்பொருள் உண்மையான பொருள் என்பது சிவன்தான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. நீங்களும் அதே மாதிரி இந்த உலகத்தில் உண்மையானது எதுவோ அதை பின்பற்றுங்கள் சரிங்களா. அது எந்த கடவுளாகனா இருக்கலாம், நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதுதான் உண்மையான கடவுள், அதை முழுமையாக நம்பி அதே வழியில் போனால் இந்த பிறவி பெருங்கடலை நீங்கள் நீந்தி கடந்து அக்கறை போய் சேரலாம். இது உங்கள் மீது கொண்ட அக்கறையினால் பெரியோர்கள் எழுதி வைத்த கதை, எழுதி வைத்த செய்யுள். இது போல் இன்னும் நிறைய கதைகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் இருக்குது, வரக்கூடிய பகுதிகளில் அதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய கதைகளை போட்டிருக்கேன், அதையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது கதை வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.